வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஐஷாவின் கயல்வெளி. ரீசனிங்கில் சீரீஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டில் மாடல் 1 அடிஷன் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதில் ஒரு 5 சம்ஸ் கொடுத்து லாஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். லிசன் த செகண்ட் ஒன். த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீரீஸ் 2, 5, 10, 17, 26, 37, 50 ஈஸ்ட்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்துள்ள சீரீஸ் இருக்காங்களா, அந்த தொடரோட அடுத்த உறுப்பு இந்த 4 ஆப்ஷனில் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். ஸோ 2, 5, 10, 17, 26, 37, 50 ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ள ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2-5 நடுவில் நான் அடிஷன் சொல்லிட்டேன், இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒன்று அடிஷன் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம அடிஷனுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 2-5 நடுவில் என்ன வித்தியாசம் இருக்குன்னா 3. ஸோ 2 கூட நான் 3 ஆட் பண்ணும்போது தான் எனக்கு 5 வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், 5-10 நடுவில்னா +5. ஸோ 5 கூட +5 போடும்போது தான் 10 வருது. நெக்ஸ்ட்டு 10-17 நடுவில் +7. அடுத்து 17-26 நடுவில் என்ன வரும்? +9. அடுத்து என்ன வருது? 26-37 நடுவில் +11. அடுத்து நம்ம பார்த்தோம்னா 37-50 நடுவில் இருக்கிற வித்தியாசம் வந்து 13. ஸோ 37+13 தான் என்ன வந்துடும்? 15 கிடச்சிடும். அப்போ இதை பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 9, 11, 13. ஸோ ஆன் நம்பர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ ஒற்றைப்படை எண்களில் 1 விட்டுட்டு 3 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 13 அடுத்து என்ன டேர்ம் வரும்னா 15 வரும். அப்போ 50 கூட நான் +15 போடும்போது தான் எனக்கு நெக்ஸ்ட் டேர்ம் வந்து கிடைக்கும். ஸோ 50+15 வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னா 65. 65 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ 65 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. லிசன் த தேர்ட் க்வெஸ்சன். இஃப் 34, 45, 56, and 64, 67. ஓகேவா? ஸோ இதில் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதியாச்சு. இதுக்கு என்ன பேட்டர்ன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. ஸோ இன்க்ரீஸிங்லாம் அடிஷனாக மல்டிப்ளிகேஷனான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 34-45 என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 45-34 11 வந்துருமா? ஸோ +11 போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது 45-56 என்ன வருது? +11. 56-67 நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? +11. ஸோ +11 ஆட் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ நெக்ஸ்ட் வந்து 67 கூடையும் அந்த +11 போடும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 78 வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி, 78 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே கான்ஸ்டன்ட் அடிஷன் இன்க்ரீஸிங் ஆகுது. ஓகேவா? கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மக்களே.